ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே தேட்டரில் ரிலீஸ் ஆன மாநாடை பார்த்துருப்பீங்க. அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி தேட்டரில் எல்லாருக்கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதே படம் மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அச்சு பிசுறாமல் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட விடாமல் அப்படியே எடுத்திருப்பாங்க. என்ன, மாநாடில் டைம் லூப் கான்செப்ட் இருக்கும், ஆனால் ஹாலிவுட்டில் அப்படி இருக்காது. இருந்தாலுமே அந்த படத்தில் ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு நிறைய தடவை அந்த சிஎம் சாவார். சிஎம் இல்லை, பிஎம். என்னடா சொல்கிற, அச்சு பிசுறாமல் எப்படா எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை பார்த்த உடனே எனக்கும் கூட அப்படி தான் தோணுச்சு, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வடா இருக்காதுன்ட்டு. ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, என்ன ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, சிரிமிக்கிட்டே தெரியல. என்ன விஷயம், ஒருவேளை இருக்குமோ, டவுட்டாக இருக்குங்க, என்ன இருக்குமோ. எனக்கும் அதாங்க தோணுச்சு, மாநாடும் அந்த படமும் ஒரே படமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அச்சு பிசுறாமல் எடுத்த அந்த படம் பேர் தான் த வேண்டேஜ் பாயிண்ட். சும்மா ஒரு சாம்பிள் நீங்களே பாருங்களேன். வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு. இந்த ஹாலிவுட் மாநாடை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா, சாரி, த வேண்டேஜ் பாயிண்ட் படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம மூவி டால்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வேண்டேஜ் பாயிண்ட் படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.